வாழ்க்கொழம்பு நம்ம இன்னைக்கு வந்து வீட்லயே வந்து சோயா சாஸ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை, இது நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியும் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ். பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக வினிகர் சேர்ப்பாங்க. வினிகர் எதுக்கு சேர்க்கறதுனா அந்த சோயா சாஸ் வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போறதில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த வினிகர்லேருந்து ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். அதுக்காக வந்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து சோயா சாஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் பதிலாக. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அனல் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகி தீய ஆரம்பிச்சிடும். சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சர்க்கரை வந்துட்டு கேரமலைஸ் பண்ண போகிறோம். கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டுருங்க. லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும், ஒன்றும் பயப்பட வேணாம், அந்த மாதிரி தான் புகை வரும். ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய கேரமல் வேணும்னா இப்போ பாருங்கள் நுர வருது இல்லைங்களா, இந்த நுர வர்ற இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுப்புலேருந்து எடுத்துடணும். இதுதான் வந்துட்டு கேரமல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் விட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும், கசப்பேறிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுப்பில் எடுத்துடணும் கேரமலுக்கு. நமக்கு வந்து கொஞ்சம் பிளாக் கலர் வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் மாறி வருது. நல்லா டார்க் கலர் மாறிச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச கரண்டி வந்துட்டு அந்த இது வந்துட்டு பிடிக்கும். இந்த மாதிரி கரண்டி பிடிக்கும், இதுலேருந்து இந்த மாதிரி ஊற்றும். எடுத்தோம்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதுக்கு 1 கப் தண்ணி சேர்க்கலாம். இதில் இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் இன்னும் கெட்டியாகிட்டு கரண்டி எடுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா கரண்டி வந்துட்டு இறுக்கி பிடிச்சி வச்சு பாருங்க, எடுக்க முடியல, எடுக்க முடியாத அளவுக்கு எப்படி வருது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். தெரியுதுங்களா எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ இந்த கேரமல் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக சூடாக மெல்ட் ஆகிடுது, மெல்ட் ஆகிடும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் உப்பும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்பவும் தீய விட்றாதீங்க, ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக கொஞ்சம் டார்க் கலர் மாறினோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருணும். நல்லா கை விடாமல் கிண்டி விடுங்க. பிடிக்கும், தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் பிடிக்கும். அந்த கேரமல் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வினிகர்லாம் சேர்ப்பாங்க, அது ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வேட்டிவ், கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வந்துட்டு அப்படிலாம் வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் வினிகர். அதுக்காக நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து போகிறோம். கேரமல் கரைஞ்சிருச்சு, உப்பு போட்டுக்கலாம், லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ உங்களுக்கு கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னு நினச்சிங்க, நிறையா செஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோயா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம்பெயர்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.